வணக்கம் நேயர்களே, குரலின் குரலாக கோடை பண்பலை 100.5 மெகாஹெர்ட்ஸின் இன்றைய வானவில். திருக்குறள் 1812 முதன் முதலில் அச்சிடப்பட்டதாங்க. ஆங்கிலத்தில் 1840 அச்சிடப்பட்டது. ஆனால் 1730களிலேயே லத்தீன் மொழியில் திருக்குறளை வீரமா முனிவர் மொழிபெயர்த்திருந்தார். அப்படி உலகையே இரண்டடிக்குள் ஈர்த்த திருக்குறட்பாக்களில் ஒரே ஒரு திருக்குறளை மட்டும் இப்போது சொல்ல வாருங்கள் நண்பர்களே. உங்கள் குரல் வழியே திருக்குறள் கேட்க காத்திருக்கிறார் முனைவர் சுந்தராவுடையப்பன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நேயர்களை பாத்துடலாமா? பாத்துடலாங்க, பாத்துடலாங்க. வணக்கம். வணக்கம் சார். யார் பேச? சத்தியமங்கலம் கே என் பாளையம் பேச்சுமுத்து. சொல்லுங்க பேச்சுமுத்து, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். சொல்லுங்க. ஓகே சார். அதிகாரம் வந்து 60, ஊக்கம் உடைமை. 599 குறள். பரியது கூர்ங்கோட்டது ஆயினும் யானை வெறுவும் புலித்தாக்குறின் அப்படிங்கிற குரல் தான் சார் சொல்றேன். அதாவது பாத்தீங்கன்னா, இந்த யானை பாத்தீங்கன்னா பெரிய உடம்பு, உடல் அமைப்புல பெருசா இருக்கும். அதோட தந்தத்தை பாத்தீங்கன்னா ரொம்ப கூர்மையா இருக்கும். எல்லாருமே பயப்படக்கூடிய அளவுக்கு கூடிய இருக்கக்கூடிய ஒரு விலங்கு தான். ஆனா அதை விட சின்ன விலங்கா இருக்கக்கூடிய அந்த புலி பாக்குறதுக்கு முயற்சி செஞ்சுன்னா அது புலியை பார்த்து பயப்படுங்களாமா? ஆமா ஆமா, உடம்ப பொறுத்து ஊக்கம் கிடையாது. ஊக்கம் என்பது உடம்புக்கும் அப்பாற்பட்டது, மனம் சார்ந்தது. பெரிய யானையா இருந்தா கூட அது ஒரு சின்ன புலியை பார்த்து ஒரு சிறுத்தை வந்து உருன்னு சத்தம் போட்டா கூட பயந்து ஓடிடும். ஊக்கம் யார்கிட்ட இருக்கோ அவங்கதான் ஜெயிக்க முடியும். அவங்கதான் அடுத்தவங்களை ஊக்கம் இல்லாதவர்களை கோழைகளை விரட்ட முடியும். நல்லதுங்க பேச்சு முத்து. கோடை பண்பலை 100.5 வானவில் குரலின் குரல் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இப்ப இணைப்புல யாருங்க? வாங்க. வணக்கம். கானல்மேன் ஐயாவுக்கும், சிறப்பு விருந்தினர் ஐயா சுந்தரவாடி ஆவடியப்பன் ஐயாவுக்கும் இனிய காலை வணக்கம். தேனி மாவட்டம் ஓடைப்பட்டி குணசேகரன் ஐயா, இருவரும் நலமா? ஐயா ரெண்டு பேரும் நல்லா இருக்கேன் குணசேகரன். நீங்க நலமா இருக்கீங்களான்னு சொல்லிருக்கேன். நல்லா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க. நீங்க சொல்லிட்டீங்கன்னா ரொம்ப நன்றியா ஐயா. அதிகாரம் 104, உழவு. உழவு குரல் வந்து 1033யா. நாம வந்து முதுகலை பட்டாத ஐயா, உழவு தொழில் செய்யறதுனால எங்களுக்கு இந்த குரல் ரொம்ப பிடிக்கும் ஐயா. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்ற எல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். இதுக்கு விளக்கு என்ன கொடுத்துருவாங்க ஐயா? உழவினால் உணவை பெற்று உண்டு வாழ்கின்றவரே உயிர் வாழ்கின்றவர் அவர். அவர் அல்லாத மற்றவர் எல்லாம் பிறரை வணங்கி உண்டு அவர் பின்னே செல்கின்றவர் அவர். இதுக்கு கொஞ்சம் சரியான விளக்கு கொடுங்க ஐயா. ஆமா, பொதுவா வந்து நம்ம உழைத்துதான் சாப்பிடணும். முதல்ல உழைப்பு இல்லாமல் சாப்பிடுகிற எந்த சாப்பாடும் நம்ம உடம்புல ஒட்டாது. அதுக்காகத்தான் மகாத்மா காந்தியடிகள்லாம் உணவுக்கேற்ற உழைப்பு என்பதை எல்லாரும் செஞ்சாகணும் அப்படின்னு சொல்ற. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, உழவர்களுடைய உழைப்பு இருக்க அவங்க சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லை, மற்றவங்க சாப்பிட்றதுக்கான உழைப்பாக அது இருக்கிறது. உழுவித்து அப்புறம் உண்பித்து அவங்க உண்கிறார்கள். உழுது நம்மை உண்பித்து அவர்கள் உண்கிறார்கள். மிகப்பெரிய காரியம். அதனாலதான் உழுதுண்டு வாழுகிற மக்களுடைய அந்த உழவருடைய வாழ்க்கை தான் மிகச்சிறந்த வாழ்க்கை. மற்றவர்கள் எல்லாம் அவங்களுக்கு பின்னாடி கும்பிட்டு போட்டு போற வாழ்க்கை அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வந்து உழவர்களை எப்பவுமே வணங்கிட்டு தான் இருக்கணும். அதைத்தான் சொல்றாரு ஐயன். அருமையான திருக்குறளுக்கு விளக்கம் கேட்டீங்க, நன்றிங்க குணசேகரன். வணக்கங்க. இணைப்புல யார் வாங்க? ஐயா வணக்கம். சொல்லுங்க தங்கவேலு. எப்பங்க ஐயா ஊருக்கு போனீங்க? ஈரோட்ல இருந்து. அதெல்லாம் போயிட்டான் உடனே, எல்லாம் தங்கி அடிச்ச மாதிரி பறந்து. சரிங்க, அதுக்கு முன்னாடி மேனனுக்கு ஒரு செய்தி சொல்லிடலாங்க ஐயா. சொல்லுங்க. அதாங்க, இப்ப நம்மளுடைய திருக்குறள் வந்து யூடியூப்ல வருதுங்க. இப்ப நம்ம பதிவு பண்றது அன்புடன் ஆவுடைங்கிற பக்கத்துல யூடியூப்ல வருது. நம்ம நேர்ல அதை பாக்கலாம். யூடியூப்ல போய் இப்ப பதிவு பண்றதுங்க. திருக்குறள் சொல்லிடுறேங்க ஐயா. கேட்டீங்களா? பாத்தீங்களா ஐயா? மேனன் ஐயா பாத்தாச்சுங்க, பாத்தாச்சுங்க. நீ சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தெரியலீங்களா? இல்ல, நீங்க வந்து ஏதாவது ஒண்ணு சொல்லும் பொழுது வேற ஏதாவது குண்ட போட்டுருவீங்களோன்னு ஒரு சின்ன பயம். அதெல்லாம் கொஞ்சம் மாறறோம்ல நாமள. பிற தினசரி கேட்டு இந்த குரல்கள் மாத்தாம இருக்குமா? நம்மள பக்குவப்படுத்திட்டு இருக்கலாம். சரி, முதல்ல தங்களுக்கு பிறகுறவங்களுக்கு நிறைய மாற்றம் பாத்துருப்பாங்க. ஐயாவே பாத்துட்டாரு. சரி சொல்லுங்க. சொல்லுங்க தங்கவேலு. 461
அதுல வந்து பாத்தீங்கன்னா மாத்தி எழுதியிருக்காங்களோ அப்படின்னு ஒரு சிந்தனைங்க. அதாவது எடுத்தோன்னா அழிவதும் ஆவதும் ஆகி வழிபயக்கம் ஊதியமும் சூழ்ந்து செயல்னு கொடுத்துருக்காங்க. எப்பவுமே ஆவதும் தானே சொல்லணும், ஏன் அழிவதும் முன்னாடி கொடுத்துருக்காருங்க. ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி அதுல இருக்க தீங்க முன்னாடி சிந்திச்சுங்க, அப்புறம் தான் நன்மையை நீங்க சிந்திக்கணும்னு சொல்றாங்க. அது எப்படிங்க விளக்கம் கொஞ்சம் சொல்லுங்க. பரவாயில்ல, நெகட்டிவா பாக்குறது ஒண்ணும் தப்பு இல்லையே. இல்ல இப்ப நீங்க நெகட்டிவ் இல்ல, முதல்ல எடுத்தோமே நெகட்டிவ் கொடுத்துருக்காங்களா, அதுதான் என்னன்னு. முதல் எடுத்தோமே தீங்க நீங்க முதல் என்னென்ன ஒரு செயலுக்கு முன்னாடி பாத்துக்கங்க அப்படிங்கிறாரு ஐயா. அதான் ஏன் முதல் நல்லது ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஒரு செயல ஆகுறதுக்கு தான் நீங்க தொடங்குவீங்க. ஆமாங்க, அதனால ஆகுறது என்னன்றது உங்களுக்கு தெரியும், தெரிஞ்சுதான் தொடங்குவீங்க. அதனால அது வரக்கூடிய சேதாரம் என்ன முக்கியமானது? ஒரு நகை வாங்கும் போது சேதாரம்னு ஒண்ணு கேக்குறான் பாத்தீங்களா? நகை நீங்க 4 pounds வாங்கினீங்கன்னா அதுக்கு சேதாரம் அழிவு தெரிஞ்சுதான், சேதாரம் தெரிஞ்சுதான் வாங்கணும். அதே மாதிரி இப்ப வந்து நீங்க ஒரு 1200 square feet ஒரு வீட்டடி மனை கொடுக்கறீங்கன்னா அது வந்து கார்னர் பிளாட்டா இருக்கா, அல்லது அந்த சாலைக்கு எவ்வளவு போகுது, பாதைக்கு எவ்வளவு போகுது, அதெல்லாம் அழிவு நம்ம வாங்குற 1200 சேர்த்துதான் கொடுக்கணும். அது 1200 வராது. சரிங்க, அது மாதிரி எந்த செயலை செய்தாலும் அதனால் வரக்கூடிய தோல்விகளையும் தெரிஞ்சுக்கணும். இந்தந்த இடத்துல ஒரு தடங்கள் வரும், அது அழிவுன்னா சுத்தமா அழியறது இல்ல, தடங்களையும் சொல்லலாம் தோல்விகளையும் சொல்லலாம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதான் தெரிந்து செயல் வகைங்கிற அதிகாரத்துல சொல்றாரு. இதும் ஆகி வழிபயக்கும் ஊதியமும் சூழ்ந்து செயல், இதனால வரக்கூடிய நன்மை என்ன, மூணையும் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு செயலை செஞ்சோம்னா அது வந்து முழுக்க நம்ம திட்டமிட்டு செய்கிற செயலாக அது மலரும். இந்த குரலை 3 வாரமா எடுத்து வச்சு கொண்டு கேட்கலாம்னு நினைச்சிட்டு இணைப்பு தான் கிடைக்கலீங்க. நன்றிங்க. குரலின் குரலாக இன்றைய வானவேல் வளம் வந்து கொண்டிருக்கிறது. நம்மோடு இணைந்திருக்கிறார் சிறப்பு விருந்தினர் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் ஐயா அவர்கள். ஐயா வணக்கங்க. சொல்லுங்க. அலங்கிட்டு இருந்த அலிமா. அலிமா அலங்கியம் அலிமா சொல்லுங்க. அலங்கிய அலிமியா 112 செப்பம் உடையவன் ஆக்கம் சிதை வீந்து எச்சத்திற்கு ஏமா உடைத்து இலக்க நீங்க சொல்றீங்க, நான் சொல்லிட்டா? சொல்லுங்க சொல்லுங்க. நடுநிலைமையில் உடையவன் பெற்ற செல்வம் அழிவில்லாமல் அவனது மரபினருக்கும் பாதுகாப்பா இருக்கும். அதாவது நம்ம நேர்மையா சம்பாதிக்கணும், எதுவுமே போய் புறம் கோல் படுத்து சம்பாதிச்சா அது நமக்கு பயன்படாது. அது வந்து நம்ம கடவுள் ஆசீர்வாதம் பெற்ற யாராச்சும் ஒருத்தருக்கு வந்து அது போயிடும் அப்படிங்கிறாரு. ரொம்ப அருமையான திருக்குறள் சொல்றீங்க அலிமா. அதாவது 7 தலைமுறைக்கு சேர்க்கணும்னு பல பேர் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நான் வந்து என்னுடைய சம்பாத்தியத்தை 7 தலைமுறைக்கு நான் வந்து சேர்த்து வைக்க போறேன் அப்படின்வாங்க. அது அப்படி சேர்த்து வைக்கிற பணம் நியாயமான வழியில சம்பாதிக்கிற பணமா இருந்தா தான் உங்கள் தலைமுறை உங்கள் மரபினர் எல்லாருக்கும் வரும். அதைத்தான் வந்து ஐயன் அருமையான திருக்குறளை சொல்லியிருக்காரு. செப்பனம் உடையவன் ஆக்கம் வந்து எப்பவுமே வந்து எச்சத்திற்கு ஏமா புடைத்து அப்படிங்கிற திருக்குறள் சொல்லியிருக்காரு. தீமையான வழியில நீங்க பணம் சம்பாதிச்சீங்கன்னா அது உங்களுக்கும் பயன்படாமல் போயிடும், அடுத்தவங்களுக்கும் பயன்படாது. நீங்க எப்படித்தான் சம்பாதிச்சாலும் உங்க தலைமுறையிலே அது அழிந்து போவதற்கு வாய்ப்பு. அதுதான் ரொம்ப அருமையான திருக்குறள். நல்லா சொன்னீங்க அலிமா. செப்பன் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி எச்சத்திற்கு ஏமா புடை. நடுவு நிலைமையில செயல்படணும், நடுவு நிலைமையில பணம் சம்பாதிக்கணும். நன்றிங்க. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன். நலமா இருக்கையா? வெயில் தான் ஜாஸ்தியா இருக்கு, எங்கெல்லாம் அதிகமா இருக்கு. மழையே காணும். மழையே காணாமா? வர வச்சிருவோம் இன்னும் கொஞ்ச நேரத்துல எப்படியாவது. இன்னைக்கு வந்து அதிகாரம் 97 மானம், இதுல வந்து குறள் எண் 962 சொல்றேன். சீரினும் சீரல்ல செய்யாரே, சீரோடு பேராண்மை வேண்டுபவர். இதற்கான கருத்து, நாம் புகழுடனும் நல்ல பெயருடனும் வாழ வேண்டும் ஆயின் யாவரும் வெறுக்கும்படியான இழிவான செயல்களை ஒருபோதும் செய்தல் கூடாது, கனவினும் நினைத்தல் கூடாது. இதுதான் அதனுடைய பொருள். குடிப்பெருமைக்கு இழிவு தருகிற எந்த செயல்களையும் செய்யக்கூடாது.
அப்படி செய்யாம இருக்கிறவங்கன்னா சீரானவர்கள், அதுதான் மானம். அவங்க மானத்தை காக்கணும், மானம் சிதைவுபடாமல் மானத்திற்கு அவமானம் வராமல் வாழணும்னு நினைக்கிறவங்க வந்து சீரான காரியங்களை தான் செய்வாங்க. நன்றிங்க சந்திரசேகர், வேலூர் காட்பாடி. வணக்கம், யாருங்க? குரலின் குரல், இது வானவில் கோடை பண்பலை 100.5. வணக்கங்க ஐயா, திருப்பூர் மாவட்டம் உடுமலை வட்டம் பிரதப்பம்பட்டியிலிருந்து அமிர்தம் ரமேஷ் பேசுறேங்க ஐயா. அதிகாரம் 65 ஐயா, சொல்வன்மை. குரல் எண் 643. கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதான் சொல். ஒருவர் பேசும்போது இவங்க இன்னும் கொஞ்ச நேரம் பேச மாட்டாங்களா என கேட்பவர் ஏங்கும்படி செய்து அவர்களை தன் வசப்படுத்துவது மட்டுமல்லாமல் தன் பேச்சை கேட்காதவர்களும் தன் பேச்சின் சிறப்பை பிறர் கூற கேட்டு அவர்களும் கேட்க விருப்பம் கொள்ளுமாறு பேசுவதே சொல்வன்மை எனப்படும். அருமையான திருக்குறள், கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்பமோ. அப்படி ஒரு இதை மிஸ் பண்ணிட்டம் போட்டிருக்க, கேட்காம விட்டம் போட்டிருக்க அப்படின்னு வருத்தப்படக்கூடாதுன்னு நம்ம யூடியூப்லயும் ஏற்றி விடுறோம் இந்த குரலின் குரலை. வருத்தப்படாம அதை கேட்கணும். ஆனா ஒரு நல்ல பேச்சு எப்படி இருக்கணும்னா அந்த நேரலையில கேட்கும் போதுதான் அதோட சிறப்பு. ஆகா, அவ்வளவு நல்லா இருந்துச்சாமே, அமிர்த ரமேஷ் அருமையான திருக்குறள் சொன்னாங்களாமே, அதை மிஸ் பண்ணிட்டமேன்னு கேட்காதவங்க வருத்தப்படுற மாதிரி பேசணும். நன்றிங்க. இன்னைப்புல யாருங்க? வாங்க. வணக்கம், கோடை பண்பலை 100.5 இது வானவில் குரலின் குரல் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வாங்க. வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா, ராமநாதபுரம் மாவட்டம் பட்டினம் காத்தான் ஜெயக்குமார் பேசுங்க. ஜெயக்குமார் பட்டினம் காத்தான் சொல்லுங்க. அதிகாரம் பெரிய பெரியாரை பெரியோரை பிழையாமை. பெரியோரை பிழையாமை, ஆமாங்கய்யா. அதுல வந்து 891 குரலுங்கய்யா. ஆற்றுவார் ஆற்றல் இகழாமை, போற்றுவார் போற்றநூல் எல்லாம் தலை. அதாங்கய்யா, இப்ப ஒரு நம்ம ஒரு வேலை செய்ய முடியல, இப்ப அதை ஒருத்தர் சிறப்பா செஞ்சிட்டார்னா அப்படிப்பட்டவர் வந்து நீ போற்றி வணங்கி அவருக்கு புகழ் சேர்ப்பதை விட ஒரு தாழ்வா பேசாம இருக்கிறதே ஒரு மேலும் சொல்றாருங்க. ஒருத்தர் நல்ல வேலை செஞ்சா கூட நினைச்சுவாங்க, நல்லா சிறப்பா செஞ்சா கூட அந்த மனசு கேட்காது என்ன பெரிய வேலையை செஞ்சு விட்டாரு அவரு அப்படின்னு சொல்லி சொல்லி தாழ்வா தான் பேசுவாங்க அந்த காலங்கள்ல. ஆனா அப்படி பேசக்கூடாதுன்னு சொல்றாருங்க. கோடை பண்பலை 100.5 வானவிலோடு நாம் இணைஞ்சிருக்கிறோம். குரலின் குரலாக இன்றைய வானவில் வளம் வந்து கொண்டிருக்கிறது. நம்மோடு இணைந்திருக்கிறார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் ஐயா அவர்கள். ஐயா, நம்மளோட வேற யார் இணைய போறாங்க பாத்தரலாங்க. வணக்கம். இனிய காலை வணக்கம் முனைவர் ஐயா அவர்களுக்கு. சிரமில வந்து சசிகலா பேசுறேன்ப்பா. வணக்கம் ஐயா. வணக்கம், சொல்லுங்கம்மா. குரல் எண் 666, தலைப்பு வந்து அதிகார வினைத்திட்டம். எண்ணிய எண்ணிய அங்கு எய்துப எண்ணியார் திண்ணியராக பெரியும். இதுக்கு விளக்கம் என்னன்னா, ஒன்றை செய்ய எண்ணியவர் அதை செய்து முடிப்பதற்கு ஏற்ற மன உறுதியை உடையவராக இருந்தால் அடைய நினைத்தவற்றை எல்லாம் அவர் என்னப்படியே அடைவர். அதாவது சாதிக்க நினைக்கிறவர் வந்து மன உறுதி இருந்தா எதையுமே சாதிக்கலாம். அதாவது முடிந்ததை செய்பவன் மனிதன், முடியாததை செய்பவன் புனிதன். வாய்ப்புக்கு நன்றிப்பா. இணைப்புல யாருங்க? வாங்க. வணக்கம். வணக்கம். ஈரோடு மாவட்டம் முடக்குவிச்சி சின்னியம்பாளையம் சரவணன். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். சரவணன், முடக்குறிச்சி சின்னியம்பாளையம் எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்க ஐயா, நல்லா இருக்குங்க ஐயா. ஐயா, அதிகாரம் 67 வினைத்திற்பம், 667 குரலுங்க. உருகண்டொல்லாமை வேண்டும் உருள் பெருந்தோர் கச்சாணியன்னார் உடைத்துங்க. இந்த குரல் பாத்தீங்கன்னா அப்ப அது உருவத்துல சிறியவங்களுக்கு எழுதினாரேனும் இப்ப நிறைய உதாரணத்துக்கு இது பொருந்துற மாதிரிதான் இருக்குதுங்க ஐயா. இப்போ உருவத்துல சின்னவங்கன்னு யாரையும் கேலி செய்ய கூடாதுங்கிறாருங்க. பெரிய தேர் ஓடுறக்க அந்த அச்சாணி தான் சிறியதா இருந்தாலும் அதுதான் அதுக்கு ஒரு பாதுகாப்புங்கிறாருங்க. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லைங்க ஐயா. உருவம்ங்கிறது பாத்தீங்கன்னா பொருளாதாரத்துல கம்மியா இருக்கிறவங்க சின்ன உருவமாகவும் பொருளாதாரத்துல மேம்பட்டவங்க பெரிய உருவமாகவும் தெரியுறாங்க. அந்த பெரிய உருவமா தெரியறவங்களுக்கு மதிப்பு மரியாதை ரொம்ப கூடுதுங்க ஐயா. அவங்க என்ன தவறு செஞ்சாலும் அவங்க நியாயப்படுத்தப்படுது அந்த தவறு. ஆனா உருவத்துல சிறுவங்களா ஏழைகளா இருந்தாலும் அவங்க நியாயமா நடந்தாலும் இன்னைக்கு யாருமே அதை பொருட்படுத்த மாட்டேங்கிறாங்க. இப்ப எனக்கு என்னமோ இந்த குரல் இந்த பொருள் இதுக்கு தான் பொருந்த மாட்டிருக்குங்க ஐயா. ஐயா நீங்க விளக்கம் சொல்லுங்க ஐயா. இல்ல, யாராயிருந்தாலும் இகழக்கூடாது. மனிதராக இருந்தாலும் பொருளாக இருந்தாலும் உருவத்தை பார்த்து ஏழையா இருக்காங்க, உள்ளமா இருக்காங்க, அசிங்கமா இருக்காங்க, கருப்பா இருக்காங்க, ஒல்லியா இருக்காங்க, இப்படி பலவித ரூபங்கள்ல ஒரு உருவத்தை நாம் இகழ்ச்சி செய்வோம்.
ஆனால் ஏதாவது சிறு துரும்பும் பல்புத்த உதவும் அப்படிங்கிற பழமொழிக்கு விளக்கம் இதுதான். ஒரு பெரிய தேரை தவிழாமல் நகர்த்தி செல்லுகிற ஆற்றல் ஒரு சின்ன அச்சாணிக்கு இருக்கிற மாதிரி அவங்களும் கூட உருவத்துல சின்னவங்களா இருந்தாலும் சரி, அசிங்கமா இருந்தாலும் சரி, ஒல்லியா இருந்தாலும் சரி, கருப்பா இருந்தாலும் சரி, சிவப்பா இருந்தாலும் சரி, நீங்கள் வெறுக்கத்தக்க அளவில் யார் இருந்தாலும் வெறுக்கிறாரையும் ஏதாவது ஒரு வகையில ஒரு அச்சாணி மாதிரி உங்களுக்கு உதவி செய்வாங்க. உலக நடத்தைக்கு அவர்கள் உதவுவார்கள். இந்த உலகத்துல பயன் இல்லாதது என்று எதுவுமே கிடையாது. அதனால உருவத்துல பெரியவங்களை மட்டும்தான் மதிக்கணும், உருவத்துல பெருசுதான் ரொம்ப மரியாதை ஊக்கி உரியது அப்படின்லாம் நினைக்க நினைக்காதீங்க. ஒரு கம்ப்யூட்டர் சிப் இதெல்லாம் வந்து என்னென்ன வேலையெல்லாம் காட்டுது, ஒரு செல்போன் என்னென்ன வேலையெல்லாம் காட்டுது, காலம் மாறி போச்சு. நன்றிங்க சரவணன். வணக்கங்க. வணக்கம். வணக்கம் சார். சேலம் அம்மானி கொண்டலாம்பட்டி மல்லகணம் ஜெகதீசன் பேசுறேன். சொல்லுங்க ஜெகதீசன், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்குங்க ஐயா. நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேங்கய்யா. நான் தேவைப்படுறப்ப குரலின் குரல் நான் கேட்டுக்கிறேங்க. இடையில செவ்வாய்க்கிழமை மட்டும் கிடையாது, மற்ற நாளே நான் கேட்டுட்டு இருக்கேங்கய்யா. மற்ற நேரங்கள் பேசுறதே நம்ம கேட்டுக்கலாம். நல்ல ஒரு வாய்ப்பு கொடுங்க. மகிழ்ச்சிங்கய்யா. ஐயா குரல் வந்துடுறேங்கய்யா. ஐயா அதிகாரம் 68ங்கய்யா. வினை செயல் வகை. தூங்க தூங்கி செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை அப்படின்னு சொல்லி சொல்றாருங்கய்யா. அதாவது காலம் தாழ்த்தி செய்ய வேண்டிய வேலை காலம் தாழ்த்தி செய்யலாம், காலம் தாழ்த்தாம செய்ய வேண்டியதை உடனே நம்ம செஞ்சு அந்த மாதிரி சொல்றாருங்கய்யா. எது ஆரப்படுறது எது ஆரப்படாம செய்யறதுங்கிறது கொஞ்சம் விவரமா சொல்லுங்கய்யா, நான் கேட்டுக்கிறோம். ஆமா, தூங்குதல் அப்படின்னா பல பேர் தூங்குறது நினைச்சிட்டு இருக்காங்க. மெதுவாக செய்வது வந்து தூங்குதல் அர்த்தம். தூங்காமை கல்வி துணிவுடமைன்னு இன்னொரு திருக்குறள் சொல்றாங்க. அது காலம் தாழ்த்தாமல் செய்வது. ஆனா வாழ்க்கையில சில நேரங்கள்ல உடனே எதையும் செஞ்சிடக்கூடாது அப்படிங்கறதும் இருக்கு. தூங்குக தூங்கி செயற்பாள, எதை மெதுவா செய்யணுமோ. இன்னும் கொஞ்சம் கனியை விட்டோம்னா அந்த காயா இருக்கிறது ஒரு கட்டி வந்து கொஞ்சம் பழுத்தா அறுவடை சிகிச்சைக்கு சரியா இருக்கும்னா ஒரு ரெண்டு நாளைக்கு பொறுக்கணும். இல்லைங்க வலி தாங்க முடியல அறுத்து எடுத்துருங்கன்னா அது சரியா வராது. அப்ப தூங்குக தூங்கி செயற்பாள, எதை மெதுவா செய்யணுமோ அதை மெதுவா செய்யுங்க. தூங்கற்க தூங்காது செய்யும் வினை, உடனே செய்யணுமா அது உடனே செஞ்சிருங்க. அதனால என்ன சொல்றாரு, நீங்க அதுக்கு யோசிக்கணும். இது உடனே செய்யணுமா கொஞ்சம் காலம் தாழ்த்தணுமா அப்படின்னு தெரிஞ்சு அதை செய்யணும். கடவுள் கூட பல நேரங்கள்ல நம்ம கடவுளை திட்டுவோம், எனக்கு அதை செய்ய மாட்டேங்கிறாரு, இதை செய்ய மாட்டேங்கிறாரு. அவருக்கு தெரியும் எது எந்த நேரத்துல செய்யணும்னு. அது மாதிரிதான் இந்த திருக்குறள். நன்றிங்க ஜெகதீசன். கொடை பண்பலை 100.5 குரலின் குரல் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். தந்து கொண்டே இருக்கிறார் முனைவர் சுந்தரா உடையப்பன் ஐயா அவர்கள். இப்ப என்ன யாருங்க வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. நான் காத்தங்கப்பட்டிலிருந்து அபரஞ்சி பேசுறேங்க ஐயா. திருச்சி மாவட்டம். எப்படிமா இருக்கீங்க அபரஞ்சி? நல்லமா இருக்கீங்க ஐயா. நீங்க நல்லமா இருக்கீங்களா? நீண்ட நீண்ட வருட ஆண்டுகள் இடைவெளிக்கு பின் ஐயா, இந்த நாடுங்கிற தலைப்புலங்கய்யா நமக்கு தேவையான தேவைப்படக்கூடிய ஒரு குரலுங்கய்யா. என்ன அர்த்தம்? உருவத்தையும் ஓவாப்பினியும் செருவகையும் சேராது இயல்வது நாடு. அப்ப அதாவது உருப்பசினா சாதாரணமா ஒரு நேரம் விரதம் இருக்கிறதெல்லாம் பசி கிடையாது. அதாவது ஒரு ரொம்ப கொடுமையான பசி, கொடிது கொடுது வறுமை கொடிதுங்கிற மாதிரி அந்த பசி, அதுதான் உருப்பசின்னு ஐயா சொல்றாரு. ஓவாப்பினா தீராத நோய், தீராத நோய் அது இருக்கக்கூடாது. செரு பகை, அதாவது நம்ம நாட்டு எல்லையில தீராத பகை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாருங்க ஐயா. அது மூணு இல்லாம இருந்தாலே நாடு நல்லா செழிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றாருங்கய்யா. அதாவது பசி இல்லாம இருக்கணும்னா வரப்பு உயர நீர் உயரம், நீர் உயர நெல் உயரம்ங்கிற மாதிரி. அப்ப பசி இல்லைனால இல்லாம இருக்கும், நமக்கு விளைச்சல் இருக்குங்கிறத மறைமுகமா சுட்டி காட்டுறாருங்கய்யா. ஓவா பின்னா எல்லாரும் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருக்கிறோம், அது இருக்கும் பொழுது நமக்கு எந்த நோயும் வராதுங்கிறத மறைமுகமா சுட்டி காட்டுறாருங்கய்யா. பெரு பகைனா எல்லாருமே நண்பர்களாகவும் அன்பும் அரவணைப்பும் இருந்தாலே நமக்கு வந்து பகையும் வராது அப்படின்னு மறைமுகமா சொல்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம்னு எனக்கு தோணுதுங்கய்யா. நல்ல அருமையா சொல்றீங்கம்மா. உரு பசியும் ஓவா பிணியும் செரு பகையும் சேராது இயல்வது நாடு. நாடு எப்படி இருக்கணும்னா, முதல்ல பசி இல்லாத மனிதர்கள் இருந்தாவே அவங்க மனம் அமைதியா இருக்கும், அவங்க செயல் ஆக்கப்பூர்வமா இருக்கும். பசியோடு செய்கிற எல்லா காரியமும், பசிக்கு உணவு தேடுறதுலயே பாதி பேருடைய வாழ்க்கை தொலைஞ்சு போகுது. அதுக்கு மேல அவங்கனால யோசிக்க முடியல. நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்றது, இன்னைக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்றதுன்னு, நேற்று இருந்த வறுமை இன்னைக்கும் வருமோ அப்படின்னு ஏங்கி தவிப்பதிலேயே பலருடைய வாழ்க்கை முடிச்சு போகுது. அந்த பசி இல்லாத வாழ்க்கைக்கு ஒரு உழைப்பு, அதை செஞ்சிட்டம்னா வாழ்க்கை இனிமையா இருக்கும், அதுக்கான விளைச்சல் வளம் நாட்டுல இருக்கணும். அதே மாதிரி ஓவா பிணி
இந்த பசி கூட பிணி தான், அது பசி பிணி அப்படின்னு சொல்லுவாங்க, புறநானூர்ல சொல்லுவாங்க. இந்த பசிப்பிணி இல்லாமல் தீர்த்து வைக்கிற பண்ணனை பசிப்பிணி மருத்துவன் அப்படின்னு சொல்லுவாங்க. தீராத பிணி, அதுக்கு என்ன செய்யணுமோ ஹைஜீனிக்கா மக்கள் இருக்கணும். இப்ப வந்து நம்ம என்ன பண்றோம், வந்து முகக்கவசம் போட்டுக்கோங்க. இது வந்து கொரோனாவுக்கு மட்டும் இல்லை, எப்பவுமே போட்டுக்கலாம். சமூக இடைவெளியை வச்சுக்கோங்க, கையை கழுவுங்க. கையை கழுவுறது எப்பவுமே செய்ய வேண்டிய ஒரு காரியம். இதெல்லாம் நம்ம தொடர்ந்து கையை கடைபிடிச்சாலே பிணி என்பதே நாட்டை விட்டு ஓடி போயிடும். அப்புறம் பகை, அது இல்லாத அளவுக்கு நம்ம வந்து பாதுகாப்பை வலுப்படுத்த வேண்டும். நன்றிங்க அபரஞ்சி. வாங்க இப்ப இணைப்புல யாருங்க? வணக்கம். வணக்கம் ஐயா, கரூர் மாவட்டம் வெள்ளியணை சந்தை தோட்டம் பெரியசாமி பேசுறேங்க ஐயா. சொல்லுங்க பெரியசாமி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு ஐயா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். சொல்லுங்க. சரிங்க ஐயா. ஒருவருக்கு அழகு என்பது அறிவை பெறுவது, அறிவு என்பது கல்வியை கற்பது. தமிழ் வழி கல்வி கற்பது தமிழருக்கு அழகு, தாய்மொழி தமிழ் பேசுவது தமிழ் மண்ணுக்கு அழகு, தமிழை வளர்ப்பது தரணிக்கு அழகு. குரலின் குரலாக படைத்து வரும் கோடை பண்பலைக்கும் குரலின் புகழ் ஐயா முனைவர் சுந்தர ஆவுடைப்பண்ணவர்களுக்கும் நன்றிகள். அதிகாரம் 40 கல்வி தமிழ் மறையில் குரல் எண் 398 ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவர் கிளிமையும் ஏமா புடைத்து. இதற்கு முதற்பவர் கொடுக்கும் விளக்கம், ஒருவனுக்கு ஒரு பிறப்பிலை படித்த படிப்பு அவனுக்கு 7-7 பிறவிகளும் உதவும் என்பதாம். கல்வி உயிர் போல அறியாத ஒன்று, உடம்பு கிடக்க உயிர் விருந்து செல்லும் போது அதனோடு தொடர்ந்து சென்று பயன்படும் என்பதாம். நன்றி ஐயா. நன்றிங்க பெரியசாமி. ஒருமைக்கண் தாம் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாக்குடை. இப்பொழுதெல்லாம் சோர்ந்து போவுகிறோமோ அப்ப ஒவ்வொரு தடவையும் வந்து நமக்கு சோர்வு இல்லாமல் ஒரு எழுச்சியை தந்து, நமக்கு விழிப்புணர்வை தந்து, நம்மை வாழ வைக்கிற அருமருந்தாக கல்வி இருக்கிறது. ஒரு பிறவியில மட்டும் படிச்சுங்க, 7 பிறவிகள் உங்களுக்கு துணையாகவே வரும். அல்லது எழுகின்ற பிறப்பில் எல்லாம், ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு பிறப்பு மாதிரி தானே, ஒவ்வொரு நொடியும் மாறி மாறி தானே வந்துகிட்டு இருக்கு, எல்லாத்துக்கும் உதவிகரமாக இருக்கும். நன்றிங்க. இணைப்புல யாருங்க? வாங்க வணக்கம். கோடை பண்பலை 100.5 வானவில் இது குரலின் குரலாக வலம் வந்து கொண்டிருக்கிறது. ஐயா வணக்கம். வணக்கம். அழகுடைய தமிழ்ச்செல்வன் பேசுறேன் ஐயா. சொல்லுங்க சொல்லுங்க தமிழ்ச்செல்வன். ஐயா அன்பில்லார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்னும் பிறருக்கு. ஆமா, அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், தம்மை மட்டுமே பேணி பாதுகாப்பது, தன் குடும்பம், தன் பண்டு, தன் பிள்ளை, சோறு வீடு, சம்பாத்தியம் அப்படின்னு தன்னை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கவங்க எல்லாருமே அன்பில்லாதவங்க. அன்பு உடையவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தான் உயிர் உடமை எல்லாத்தையும் கொடுத்து தன்னுடைய எலும்பும், தன்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய எலும்பு முதற்கொண்டு எல்லாரையும் அடுத்தவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதுதான் தியாகம். தியாகசீலராக அன்புடையோர் இருப்பாங்க. இந்த நாடு வந்து அன்புடையோர் அன்புடையார் பட்டுண்டு உலகம். இந்த உலகம் வந்து பண்புடையார் மட்டும் இல்ல, அன்புடையார் பட்டும் இந்த உலகம் இருக்கிறது. நன்றிங்க தமிழ்ச்செல்வன். இணைப்புல யாருங்க? வாங்க வணக்கம். வணக்கம் 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 என்று வானலையில் சொல்லி நிகழ்ச்சியில் நேர் அலையில இணைந்து நிகழ்ச்சியில் நெறியாளருக்கும் எங்கள் மூத்தவர் முன்னவர் நகைச்சுவை செல்வர் முனைவர் ஐயா அவர்களுக்கு இனிய காலை வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியில் இணைவது மதுரை ஆண்டாள்புரம் சாமிநாதன் ஐயா. ஏன் நல்லா இருக்கீங்க ஐயா? நல்லா இருக்கும் சாமிநாதன். எப்படி இருக்கு சித்திரை திருவிழா மதுரையில? இருக்கா சித்திரை திருவிழா? நல்லா களை கட்டிட்டு இருக்கீங்க. 10 நாள் சாமி நம்ம நகர்வல ஊர்வலம் வந்துகிட்டு இருக்கீங்க. புறங்கூறாமை 190 குரல். ஏதிலார் குற்றம் போல் தன் குற்றம் காண்கிருப்பின் சீருண்டு மண்ணும் உயிர்க்கு. அதாவது அடுத்தவர் குற்றத்தை பார்ப்பது போலவே நம்முடைய குற்றத்தை பார்க்க தொடங்கினால் இந்த உலகம் உங்களுக்கு தீமையே விளக்க தராது அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. ஆமா ஆமா, அடுத்தவங்களை பத்தி குறை கூறுவதனாலதான் பல பிரச்சனைகள் வருது. நம்முடைய குற்றங்களை தெரிஞ்சுக்கிட்டு முதல்ல அதை நம்ம சரி பண்ண தொடங்கினாவே அடுத்தவங்க குற்றம் சொல்லாத அளவுக்கு நம்மளும் மாறிடலாம், அடுத்தவங்களையும் சொல்ல மாட்டோம். ஆமாங்க. ஆமா, நன்றிங்க. ஆண்டாள்புரம் சுவாமிநாதன் குரலின் குரலாக இன்றைய வானவில் வளம் வந்து கொண்டிருக்கிறது. நம்மோடு இணைந்திருக்கிறார் முனைவர் சுந்தர் ஆவுடையப்பன் ஐயா அவர்கள். ஐயா 15வது நேயராக பிணைய போகிற நேயர் யாருன்னு பாத்துடலாங்க. வணக்கம். இனிய
காலை வணக்கம் காணல் மேனன் ஐயா அவர்களுக்கும் முனைவர் சுந்தரவுடையப்பன் ஐயா அவர்களுக்கும். காரைக்குடியிலிருந்து வள்ளி பாலகிருஷ்ணன் பேசுறேன் ஐயா. நல்லா இருக்கீங்களா வள்ளி அம்மா? நல்லா இருக்கேன் ஐயா. ஐயா, அதிகாரம் 10வது அதிகாரம் இனியவை குரல் 99வது குரல் என்ன ஐயா? இன்சொல் இனிதீன்கள் காண்பான் எவன் கொள்ளோ வன்பொன் வழங்குவது. ஐயா, இனிய சொற்கள் தனக்கு நல்லதையே தரும், இன்பத்தையே தரும்னு ஒருவனுக்கு தெரியும் ஐயா, நல்லாவே தெரியும். இருந்தாலும் ஐயா, ஏன் வந்து ஐயா இன்சொல்லுக்கு மாறாக வன்சொல் பேசுறாங்கன்னு இந்த குரல்ல இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஐயா. மிக்க மகிழ்ச்சி ஐயா. ஆமா, இன்சொல் இனிமையை தரும், அத பார்த்தவன் அப்புறம் ஏன் வந்து வன்சொல்ல சொல்றான், ஏன் சொல்றான் அப்படின்னு ஒரு கேள்வி. இனிய சொல்ல சொல்லி சொல்லி அதுக்கான இனிமையான பயனை காண்கிறோம், ஆனாலும் ஏன் திடீர்னு நம்ம வன்சொல் சொல்றோம், தீய சொற்களை சொல்றோம். ஒரு அருமையான திருக்குறள் இது. இனியவை குரல்ல அதிகமாக பார்க்கப்படாத பேசப்படாத ஒரு திருக்குறள் இது. நம்ம அதிகமா பேசுறோம் இன்சொல் இனிவென்றல் காண்பான் எவன்கொலோ வன்சொல் வழங்குவது. நன்றிங்க வள்ளி பாலகிருஷ்ணன். வாங்க இணைப்புல யாருங்க? வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க. உசிலம்பட்டிலிருந்து கணேசன் பேசுறேன் சார். அதிகாரம் அதிகாரம் வந்து 24, குரல் வந்து 231. ஈதல் படை வாழ்தல் அது அல்லாது ஊதியம் இல்ல உயிர்க்கு வாரியோர்க்கு இய வேண்டும் இதனால் ஏற்படும் புகழை அடைய வேண்டும். இந்த புகழை தவிர மக்கள் இனத்திற்கு பயன்படுவது வேறொன்றும் இல்லை அப்படின்ட்டு ஒரு குரல். விளக்கம் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உடம்பு ஊதியருக்கு. நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய உயிருக்கு என்ன ஊதியம், என்ன சம்பளம், அது என்ன பண்ணணும்னா அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவணும், கொடுத்து உதவணும், புகழ் அடைக்கணும். அது தவிர மக்களுக்கு வேறொன்றும் பொருள். குரலின் குரலில் அடுத்து யார் குரல் ஒழிக்கவிருக்கிறது? வணக்கம். அன்பு சகோதரர் காணல் மேனன் அவர்களுக்கும் முனைவர் ஐயாவுக்கும் இனிமையான காலை வணக்கங்கள். நாமக்கல் மாவட்டம் மங்களபுரம் ராஜசேகர். சொல்லுங்க ராஜசேகர், எப்படி இருக்கு மங்களபுரம்? மங்களபுரம் மங்களகரமா தாங்க இருக்குது. சொல்லுங்க ராஜசேகர். அதிகாரம் 46, இத்தினம் சேராமை இனத்தியல்பால் நீர் திரிந்தற்றாகும் மாந்தற்கு இனத்தியல்பது ஆகும் அறிவு ஐயா. குரல்ல வந்துங்க ஐயா, அது குரலானது இயற்கையாக பெரியும் மழை நீருக்கு மனமோ நிறமோ சுயோ நோய் உனக்கு தன்மைகளும் இருப்பதில்லை ஐயா. அது சேரும் இடத்திற்கேற்ப அதனுடைய குணங்கள் மாறிவிடுவது போல் நாமும் நாம் சேரும் மனிதர்களை பொறுத்தே அவராக மாறிவிடுகிறோம் என்று ஐயா என்கிறார் ஐயா. உன்னுடைய நண்பன் யாரனை சொல் நான் உன்னை சொல்லுகிறேன்னு ஒரு பழமொழி இருக்கு ஆங்கிலத்துல. நண்பனை பொறுத்து சுத்தி இருக்கிறவன் அவனோட சேர்ந்து இருக்கிறவன் எப்படிப்பட்ட குணத்தை உள்ளவன் அப்படிங்கிறது. அது மாதிரி நிலத்தியல்வாழ் நீர் தெரிந்தற்றான் இனத்தியல்வதாகும் அறிவு. நல்ல இனத்தோட சேர்ந்தோம்னா நல்ல அறிவு. நம்முடைய நண்பர்களே நம்முடைய குணங்களை தீர்மானிக்கிறார்கள். நம்முடைய நீர் விழுகிற மண்ணே நீரின் சுவையை தீர்மானிக்கிறது. நன்றிங்க ராஜசேகர். வாங்க இப்ப இணைப்புல யாருங்க? வணக்கம். வணக்கம் கனகமண்ணா, சத்தியமங்கலம் தொட்டாம்பாளையத்திலிருந்து கோகில பழனிசாமி பேசுறேன் ஐயா. நலம் ஐயா, நல்லா இருக்கீங்களா? வாங்க சொல்லுங்க. 63 இடுக்கன் அழியாமைங்கய்யா, 629ங்கய்யா குரல். இன்பத்துள் இன்பம் இளையாதன் துன்பத்துள் துன்பம் உறுதல் கிளல் அப்படின்னு இருக்காருங்க ஐயா. இன்பம் வந்த காலத்தில் அந்த இன்பத்தை விரும்பாதவன் துன்பம் நேர்ந்த காலத்தில் அத்துன்பத்தால் துன்பம் அடைய மாட்டாங்க. ஏன்னா எல்லாம் ஒரே மாதிரியா இருந்துட்டோம்னா நம்ம எல்லா நாளும் ஒரே மாதிரிதான் இருக்குன்னு நினைச்சுக்கிறாங்க ஐயா. அதாவது அதிகமா ஆசைப்படுறது, அது கிடைக்காம போறதுக்கு அப்புறம் நம்ம வருத்தப்படுறது, அந்த மாதிரி இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க ஐயா. இன்பம் துன்பம் இரண்டையும் சமபங்கல பார்க்க தொடங்கிட்டோம்னா நமக்கு அதிகப்படியான இன்பமும் கிடையாது, அதிகப்படியான துன்பமும் கிடையாது. நன்றிங்க. இப்ப இணைப்புல யாருங்க? வாங்க வணக்கம். கோடை பண்பலை 100.5 வானவில் இது. வணக்கம். வணக்கம் சார், தூத்துக்குடி மாவட்டம் சென்னையம்பட்டி மாரித்தாய். இரண்டு சகோதரருக்கும் வணக்கம், நன்றி. சொல்லுங்க மாரித்தாய்.
சார், நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்து தன்மையே ஆளப்படும் சார். நன்மை தீமைகளை ஆராய்ந்து நன்மைகளே விரும்பி நடப்பவரே செயல் செய்வதற்கு உரியவர் ஆவார் சார். நல்ல அழகான திருக்குறள் சொன்னீங்க மாரித்தாய். நல்லது கெட்டது தெரிஞ்சு எது நல்லது அப்படின்னு அதை வச்சு புரிஞ்சுக்கிட்டோம்னா தன்மையால் ஆளப்படும். அதுதான் நம்ம வாழ்க்கையில எந்த செயலை செய்தாலும் நன்மை எது தீமை எது என்று பகுத்து ஆராய்ந்து எது நமக்கு நன்மை தருமோ அது பிரகாரம் நடக்கும். நன்றிங்க தூத்துக்குடி மாவட்டம். நன்றி. குரலின் குரலாக இன்றைய வானவில் வளம் வந்து கொண்டிருக்கிறது. நம்மோடு இணைந்திருக்கிறார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் ஐயா அவர்கள். இப்ப இணைப்புல யாருங்க, வாங்க. வணக்கம். எங்கள் ஐயாவோடும் கோடை பண்பலையோடும் பேசும் மகிழ்ச்சியோடு திருப்பூர் மாவட்டம் முத்தூர்ல இருந்து முத்துராமன் ஐயா. முத்துராமன் நல்லா இருக்குங்களா ஐயா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு முத்துராமன். மகிழ்ச்சிங்க, ரொம்ப மகிழ்ச்சிங்க. நல்லா இருக்கு. சொல்லுங்க முத்துராமன். அதாவது 124வது குறளுங்க ஐயா. நிலையில் தெரியாது அடங்கியான் தோற்றம், மலையினும் மான பெரிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐயா. இதுல பாத்தீங்கன்னா கல்வி, செல்வம், பணம், அதாவது வீரம், இது எல்லாம் உயர்ந்தவங்க வந்து சில நேரங்கள்ல அப்படியே ஒரு மாதிரியா இருக்காங்க, தனிமை இது பண்ண மாதிரி. அவங்களுக்கு உண்டான தெளிவுரைன்னு நினைக்கிறேன், நீங்க ஐயாவே சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். முத்துராமன், நமக்கு வாழ்க்கையில நம்ம வந்து நல்லா வளர்ந்துகிட்டே இருக்கோம், நல்லா போய்கிட்டே இருக்கோம். இப்படி போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு சில தடைகள் வரும், சில அதிர்ச்சிகள் வரும், சில தோல்விகள் வரும், சில இழப்புகள் வரும், சில தொந்தரவுகள் வரும். இந்த நேரத்திலையும் நம்ம வந்து நம்முடைய நிலைமையை அதிர்ச்சியினால குழஞ்சு போகாம, தாழ்ந்து போகாம, அதிர்ச்சி அடைஞ்சு கோழையாயிராம திரும்பி அப்படி 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 ஸ்டெடியாகவே நிற்கணும். தடுமாறினாலும் ஸ்டெடியா நிற்கிறோம். அப்படி நிற்கக்கூடியதுக்கு பேர் தான் நிலையின் தெரியாது அடங்கியான். அது எப்பவுமே அதே மாதிரி நிற்கிறவன் வந்து அந்த தோற்றம் மலையினும் மானப்பெரியது. பெரிய மலையை உயலடிச்சாலும் மலை மலை மாதிரி தான் நிற்கும். அது மலடா அப்படின்னு சொல்றாரு பாருங்க. அது மாதிரி அது மாதிரி நிற்கிறவங்க தான் மலையை விட பெரியவர்கள், மலையினும் உறுதியானவர்கள். மனிதர்கள் அப்படி இருக்கணும். சின்ன சின்ன தொந்தரவுகள், துயரங்கள், தோல்விகள், இழப்புகள் எல்லாத்தையும் புறந்தெறிந்து விட்டு ஒரு மலையை போல நின்று நம்முடைய வாழ்க்கையை செழுமையாக்கிக் கொள்ள வேண்டும். நன்றிங்க முத்தூர் முத்துராமன். வாங்க இப்ப இணைப்புல யாருங்க, வணக்கம். இனிய உற்சாகமான நற்காலை வணக்கங்களுடன் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை நாகராஜன் ஐயா. வள்ளுவ வணக்கங்கள் ஐயா. வள்ளுவ வணக்கம் நாகராஜன். உடம்பு பரவாயில்லையா? இப்ப உடம்பு பரவாயில்லையா? கொஞ்சம் இந்த மூணு நாள் கொஞ்சம் கிளைமேட் மோசமா இருக்கா, கொஞ்சம் இருமல் சளி இருக்கு. ரொம்ப சந்தோஷம். நீங்க நல்லா இருக்கீங்களா? அதாவது என்னுடைய விருப்பமான திருக்குறள் வந்து 52வது அதிகாரம் திரிந்து விளையாடல், 517வது பிறப்பா. இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் தன் விடல். இது வந்து குடும்பத்துக்கு கூட ஏற்ற குறள் இல்லையா? ஒரு குடும்ப தலைமை பண்புடையவர் ஒவ்வொரு அங்கத்தினரையும் இந்த வேலை இவற்றை கொடுத்தா தான் செய்து முடிக்க முடியும் என்று அந்த வேலையை ஒப்படைச்சு அந்த வேலையினுடைய முடிவை நன்றாக வெற்றிகரமாக முடித்துக் கொடுக்கிற செயலை நாம் அறிகிறோம். அதனால இந்த செயலை இதன் காரணத்திற்காக இவன் திறமையாக செய்வான் என்று ஆய்ந்து அதன் பிறகே அச்செயலை அவனிடம் ஒப்படைப்பதே மதிநுட்பம் என்று தெய்வ புலவர் திருவள்ளுவர் சொல்லியிருக்காருயா. ஆமா, நம்ம ஆங்கிலத்துல இந்த டிவிஷன் ஆஃப் லேபர் அப்படின்னு சொல்லுவோம். ஆமா ஆமா. எந்தெந்த வேலையை யாராருக்க பிரிச்சு கொடுத்தோம்னா அது அவங்க செஞ்சு முடிச்சிருவாங்க. நம்ம வந்து எல்லாத்தையும் நம்மளே தூக்கி சுமக்கணும்னு இல்ல. குடும்ப பாரமாக இருந்தாலும் சரி, அலுவலக பாரமாக இருந்தாலும் சரி, நிர்வாக தலைமையில இருக்கக்கூடியவங்க என்ன செய்யணும்னா அது இந்த வேலையை இவர்கிட்ட ஒப்படைக்கலாம், இந்த வேலையை இவர்கிட்ட ஒப்படைக்கலாம், இந்த வேலையை இவர்கிட்ட ஒப்படைக்கலாம்னு சரியா அந்த முடிவுகளை வந்து எடுத்துட்டு அவங்க அவங்ககிட்ட கொடுத்துட்டோம்னா கடைசியில ரிசல்ட் ரொம்ப பிரமாதமா வரும். அதனால இதனை இதனால் இவன் முடிக்கு நன்றாய்ந்து அதனை அவன்கள் விடல். ரொம்ப அருமையான நிர்வாக மேலாண்மைக்குரிய திருக்குறள். நன்றிங்க அருப்புக்கோட்டை நாகராஜன். இணைப்புல யாருங்க, வாங்க. வணக்கம். வணக்கம். அன்பு தம்பிக்கும் திரு முனைவர் ஐயா அவர்களுக்கும் காலை வணக்கத்தை கூறிக்கொள்வது. புதுக்கோட்டை மாவட்டம் கோணாபட்டில இருந்து பழனி ஆகி பேசுறேன் ஐயா. நல்லமா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் பழனி ஐயாமா. நீங்க எப்படி இருக்கீங்க? கோணாபட்டு எப்படி இருக்கு? கோணாபட்டுல இப்ப மூணு நாளா மழை பெஞ்சுக்கிட்டு ஒரே குழு குழுப்பா நம்ம கொடைக்கால் மாதிரி இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஐயா. கோணாப்பட்டு கொடைக்கானல் பட்டாயிருச்சு.
ஆமா ஆமா இப்ப ஏன்னா இப்ப கூட தூத்தல் போட்டுட்டு தான் இருக்கு, தூரல் போட்டுட்டு இருக்கு. மூணு நாளா மழை, அதனால கொஞ்சம் கிராமமா இருக்கிறதுனால குழு குழுன்னு நல்லா இருக்குங்க ஐயா. நல்லதுமா நல்லதுமா, சொல்லுங்கம்மா திருக்குறள் சொல்லுங்க பழனியாயி. அதாவது அதிகாரம் வந்து 84 833வது குறள் பேதமை. அதாவது ஒருத்தருக்கு வந்து அந்த பேதமை இருந்தாலே அவனுடைய வாழ்க்கையில வெற்றி அடைய முடியாது, ஒரு புத்திசாலியாகவும் இருக்க முடியாது அப்படிங்கறத நம்ம பெருமை நம்ம ஐயா வந்து எப்படி சொல்றாங்க. நான் நாணாமை நாடாமை நார் இன்மை யாதும் ஒன்றும் பேணாமை பேதை தொழில். அதாவது நாண வேண்டியவற்றிற்கு நாணாமையும், ஆராய வேண்டியவற்றை ஆராயமையும், அன்பின்மையும், விரும்பி காக்க வேண்டியவற்றை காவாமையும் அறியாமையினுடையவனையும் செயலாகும். இந்த நாளுமே இல்லைன்னா அவனுடைய வாழ்க்கையில வெற்றி அடைய முடியாது, அவன் ஒரு முட்டாளாதான் எல்லாரும் சொல்லுவாங்க. அதனாலதான் வந்து இந்த பேதமையா இருக்கக்கூடாதுன்னு நம்ம ஐயா சொல்லியிருக்காங்க. நீங்க உங்க கருத்துக்களையும் நாங்க கேட்க விரும்புறோங்க ஐயா. ஒரு நாலு ஆமை பூந்துச்சுன்னா ஒருத்தனை முட்டாளாக்கிடும், நாலு ஆமை பூரணும். நாலு ஆமை திருவள்ளுவர் சொல்லுகிறார், பேதமை அப்படிங்கிற ஒரு ஆமை, இது நாணாமை அப்படிங்கிற ஒரு ஆமை, அதாவது வெக்கப்படாமல் இருக்கிறது, அதாவது பழிக்கு அஞ்சாமல் சில நேரம் பழிக்கு நாணவும் வேண்டும், அது நாணாமை. அப்புறம் நாடாமை அப்படின்னா ஒரு சிந்தனையை செயல்படாமல் இருக்கிறது. அப்புறம் நாரின்மை அன்பில்லாமல் இருப்பது. அப்புறம் வந்து பேணாமை. இந்த ஆமைகள்லாம் இல்லாம இருந்துச்சுன்னா அறிவார் தொழில் நடக்கும், இது இருந்துச்சுன்னா அது பேதை தொழிலா மாறி போகும், அது வந்து அறியாமையினால் செயல்கள் நடந்து போகும். அதனால நாணாமை நாடாமை நாரின்மை யாதொன்றும் பேணாமை இந்த வந்து இருக்கணும். அப்படி இருந்தா தான் அறிவோடு நாம் செயல்பட முடியும். நன்றிங்க பழனியாய். இணைப்புல யாருங்க வாங்க. வணக்கம், கொடை பண்பலை 100.5 வானவில் இது. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம், நான் ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையில இருந்து சுப்பையாதுரை பேசுறேன் ஐயா. சொல்லுங்க சுப்பையாதுரை, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கு சார், நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு நல்லா. கீழக்கரையில மழை பெய்யுதா? நேற்று பெஞ்சது, முன்னா நாள் பெஞ்சது, இப்ப கொஞ்சம் வெயில் அடிக்கிற மாதிரி தெரியுது. சரி சரி சரி, சொல்லுங்க சுப்பையாதுரை. அதாவது அதிகாரம் யாரு பொருள் செயல் வகை. பொருள் அல்லவரை பொருளாக செய்யும், பொருள் அல்லது இல்லை பொருள். அது ஒரு பொருட்டாக மதிக்க தகாதவரையும் மதிக்கத்தக்கவது ஆக்குவது செல்வம். ஆமா, செல்வத்தை தவிர வேறு எதனாலும் இப்படி செய்ய முடியாது. ஒருத்தர மதிக்கல, இவரு எல்லாம் மனுஷரா அப்படின்னு நினைக்கிறவரை கூட வந்து உயர்ந்த அந்தஸ்துக்கு கொண்டு வர்றது செல்வம் தான் சிறந்த இதா தெரியுதுன்னு சொல்றாங்க திருவள்ளுவர். அதனாலதான் இன்னொரு இடத்துல செய்க பொருளைன்னு திருவள்ளுவர் சொல்றாரு, பணத்தை உருவாக்கு, பணத்தை சம்பாரி. அது வந்து செருடர் செருக்கருக்கும் எஃகு அதனில் கூறியது இல். நம்ம பகைவர்கள் நம்மளை ஏலம் ஏளனம் செய்யறவங்களை எல்லாம் நீங்க வந்து அடிச்சு காலி பண்ணணுமா? பணத்தை சம்பாதிங்க. உங்களை மதிக்கணுமா? ஊர்ல ஒரு ஆளா மதிக்கணுமா? பொருள் அல்லவரை பொருளாக செய்யும், பொருள் அல்லது இல்லை பொருள். பணத்தை சம்பாதிங்கப்பா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் பணத்தை எப்படி செலவழிக்கணும்னு மற்ற இடங்கள்ல சொல்லுவாரு. முதல்ல செய்க பொருளை, பணம் சம்பாதிப்போம். என்னங்க சுப்பையாத்துறை? கல்வி நிறுவனங்கள் நிறைய தொடங்க இருக்கிறாங்க, 10 அரசு கல்லூரிகள் திறக்க இருக்கிறாங்க. அப்ப ஒரு குரு எப்படி இருக்கணும், இல்லாட்டி ஒரு கல்வி நிறுவனம் எப்படி இருக்கணும், அதை பத்தி ஏதாவது குரல் இருந்தா சொல்லுங்க. பொதுவா வந்து ஒரு குரு அப்படின்னா கற்றத கற்ற செல சொல்லின்னு ஒரு திருக்குறள்ல ஒரு வரி இருக்கு, செல சொல்லின்னு ஒரு வார்த்தை, அதை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கணும். சரிங்க. எல்லா குருமார்களும் நீங்க எண்பொருளவாக செல சொல்லின்னு இன்னொரு திருக்குறள் இருக்கு, ரொம்ப எளிமையா பாகுபடுத்தி கேட்கிறவன் காதல் நுழைகிற மாதிரி. சின்ன வயசுல வாத்தியார் கேட்பார், காதல் நுழைஞ்சிருச்சா உனக்கு அப்படின்னு கேட்பார். அது மாதிரி அது புகும்படியாக புரியும்படியாக பாடத்துறவர் தான் வந்து சிறந்த ஆசிரியர், சிறந்த குரு. அதனால அது கற்ற சில சொல்ல வேண்டும். நம்ம என்னென்ன படிச்சிருக்கோமோ அதெல்லாம் வந்து அடுத்தவங்களுக்கு புரியும்படியாக சொல்லணும். எண்பொருளவாக சில சொல்லின்னு சொல்லும் போது எளிமைப்படுத்தி சொல்வதற்கு அவங்க இருக்கணும். ஏன்னா வந்து கல்வி ஒண்ணுதான் வந்து அறிவு அற்றம் காக்கும் கருவி அப்படின்னு சொல்றாங்க.